கொரோனா பரவும் வேகம் தமிழகத்தில் நிச்சயமாக அதிகரிக்கக்கூடும் எனவும் அதை தடுக்க நம்மிடமுள்ள முக்கியமான கேடயம் முகக்கவசம்தான் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 15 முதல் 18 வயது வரையான சிறார்களுக்கு தடுப்பூசி போடும் திட்டத்தை சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சிறார்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணியையும் உடனிருந்து பார்வையிட்டார். அப்போது அமைச்சர்கள் பொன்முடி, மா சுப்பிரமணியன் மற்றும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோருடன் சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி உள்ளிட்டோரும் உடனிருந்தனர். முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒமிக்ரான் தொற்று பரவி வருவதால் சுய பாதுகாப்பில் பொதுமக்கள் கவனம் செலுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். ஒமிக்ரானால் ஏற்படக்கூடிய பாதிப்பு குறைவாக இருப்பது ஆறுதல் அளித்தாலும் டெல்டாவை விட வேகமாக பரவுவதால் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் என்றார். முகக்கவசம், தனிமனித இடைவெளி போன்றவற்றை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்றும் நோய் எதிர்ப்பு திறனை வழங்கக்கூடிய தடுப்பூசியை தகுதியானவர்கள் அனைவரும் செலுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தினார். நோயினுடைய தாக்கம் தமிழகத்தில் நிச்சயமாக அதிகரிக்கக்கூடும். ஆனால் இதை தடுப்பதற்காக நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கேடயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த முகக்கவசம் தான். இதுதான் அதை தடுக்கிற ஒரு முக்கியமான கேடயமாக இந்த முகக்கவசம் இருக்குது. 60 வயசுக்கு மேற்பட்டவங்க இன்னும் 2 டோஸ் தடுப்பூசி போட்டுக்காதவங்க கட்டாயம் தடுப்பூசி போட்டுக்கணும். நிச்சயமாக 2 டோஸ் தடுப்பூசியும் போடணும்னு நான் உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன், பணிவோடு கேட்டுக்கிறேன், உரிமையோடு கேட்டுக்கிறேன். உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களில் ஒருவனாக கெஞ்சி உங்களை மன்றாடி கேட்டுக்கிறேன். இதனிடையே மதுரையிலும் சிறார்களுக்கான தடுப்பூசி செலுத்தும் பணிகள் 500க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் தொடங்கியுள்ளது. மாணவர்களின் சுய விவரங்கள், ஆதார் எண் போன்றவற்றை பள்ளி நிர்வாகம் மூலமே சேகரித்து சுகாதாரத்துறை வசம் ஒப்படைக்கப்படுகிறது. அவற்றிலிருந்து தடுப்பூசி செலுத்தியவர்களுடைய விவரங்கள் கோவின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. ஊசி செலுத்தப்பட்ட மாணவர்கள் 15 நிமிடங்கள் வரையில் காத்திருப்பு அறையில் அமர வைத்து ஊசி செலுத்திய பின்னர் ஏற்படும் அறிகுறிகள் தென்படுகிறதா என கண்காணிக்கப்படுகிறது. ஊசி போடுறதுக்கு முன்னாடி ரொம்ப பயமா இருந்துச்சு. ஊசி போட்டா அவ்வளவா ஒண்ணு வலி தெரியல. இப்போ சேஃபா உணர்றேன். இப்போ இதுக்கு முன்னாடி நான் ஒமிக்ரான் பத்தி கொஞ்சம் பயமா இருந்தது. ஆனா இப்போ நான் ஊசி போட்டேன்ல, சோ ஒண்ணும் ஆகாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இருக்கேன். சோ ஒண்ணும் பயம் இல்ல. ஊசி அவ்வளவுலாம் வலிக்க கிடையாது. இது வலிக்காம தான் போடுறாங்க. பயம்லாம் இல்ல. அதுக்கு முன்னாடி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே சொல்லிட்டாங்க. சார் வந்து ஒண்ணும் பயப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு காய்ச்ச மாத்திரை பாராசிட்டமால் வந்து கொடுத்துருக்காங்க. புதுச்சேரியில் 15 முதல் 18 வயதுடைய சிறார்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டது. அங்குள்ள கதிர்காமம் தில்லையாடி வள்ளியம்மை அரசு பள்ளியில் முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் 1 முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மீண்டும் ஆன்லைன் வகுப்புகள் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அதிகரித்து வரும் கொரோனா பரவல் காரணமாக 1 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு நேரடி வகுப்பு நடத்த தடை விதிக்கப்பட்டது. மழலையர் விளையாட்டுப் பள்ளிகள், நர்சரி பள்ளிகள் செயல்பட அனுமதி இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. இச்சூழலில் மாணவர்கள் கல்வி பயில ஏதுவாக ஆன்லைன் வகுப்புகள் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளன. கடலூரின் ஆன்லைன் வகுப்புகள் மூலம் மாணவர்கள் ஆர்வமுடன் கல்வி பயின்று வருகின்றனர். ஒமிக்ரான் பரவல் காரணமாக அரசு எடுத்திருக்கும் நடவடிக்கைக்கு பெற்றோர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். அதே சமயம் இல்லம் தேடி கல்வி திட்டத்தை விரிவுபடுத்தி நேரடி வகுப்புகளை தொடர வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கின்றனர். பசங்களோட பாதுகாப்புக்குன்னு அரசாங்கம் வந்து கொடுத்திருக்கிறாங்க. அதை நினைக்கும் போது அதுவும் நல்லதா இருந்துச்சு. இருந்தாலும் பசங்களோட படிப்பு பாதிக்குது. அதுக்கு வேற ஏதாவது ஏற்பாடு, நேரடியா கல்வி, இல்லம் தேடி கல்வியை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி இந்தியாவில் கொரோனா பாதிப்பு ஒரே நாளில் 22 விழுக்காடு அளவுக்கு அதிகரித்துள்ளது. நாடு முழுவதும் நேற்று மட்டும் 33,750 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியானது. இது முந்தைய நாளை ஒப்பிடும்போது 22 விழுக்காடு அதிகமாகும். டிசம்பர் 27ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 2 வரை கிட்டத்தட்ட 130,000 பேருக்கு புதிதாக தொற்று ஏற்பட்டுள்ளது. கொரோனாவிலிருந்து நேற்று 10,846 பேர் மீண்டுள்ளனர். 24 மணி நேரத்தில் 123 பேர் மரணமடைந்ததால்
உயிரிழந்தோர் எண்ணிக்கை 481,893 ஆக அதிகரித்துள்ளது. தொற்று காரணமாக தற்போது 145,582 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஒமிக்ரானால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையும் 1,700 ஆக உயர்ந்துள்ளது. இனி தொடர்வது விரைவுச் செய்திகள். சென்னையில் வெள்ளத்தடுப்பு நடவடிக்கை குறித்து முதலமைச்சரிடம் சிறப்பு குழு அறிக்கை தாக்கல் செய்தது. கடந்த நவம்பர் மாதம் பெய்த கனமழையால் சென்னை பெருநகரமே வெள்ளக்காடாக காட்சியளித்தது. இதையடுத்து மாநகரில் மழைநீர் தேங்காமல் இருப்பதற்கான நிரந்தர நடவடிக்கை குறித்து ஆராய ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திருப்புகழ் தலைமையில் 14 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது. இந்த குழுவினர் மாநகரில் மழை தேங்கிய இடங்கள், வடிகால்கள் என பல்வேறு பகுதிகளில் நேரடியாக ஆய்வு செய்தனர். வரக்கூடிய காலங்களில் தண்ணீர் தேங்காமல் இருப்பதற்கான ஆய்வுகளையும் தொடர்ந்தனர். இது தொடர்பான முதற்கட்ட அறிக்கையை முதலமைச்சர் MK Stalinidam திருப்புகழ் தலைமையிலான குழுவினர் அளித்தனர். அப்போது சிறப்பு குழுவினருடன் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தினார். கொரோனா தடுப்பு விதிமுறைகளை பின்பற்றாதவர்களுக்கு அதிகாரிகள் தயக்கமின்றி அபராதம் விதிக்க வேண்டும் என மருத்துவத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் அறிவுறுத்தியுள்ளார். மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் அரசு விதித்துள்ள கட்டுப்பாடுகளின்படி விதி மீறி அதிகளவில் மக்கள் கூடுவதை தவிர்க்க வேண்டும் என்றும், கொரோனா தடுப்பு விதிகளை பின்பற்றாதவர்களுக்கு அதிகாரிகள் தொடர்ந்து அபராதம் விதிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இரண்டாவது டோஸ் தடுப்பூசி செலுத்தாதவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு தடுப்பூசி செலுத்த வேண்டும் என தெரிவித்துள்ள அவர், 15 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கும் தடுப்பூசி செலுத்தும் பணியை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தினார். சென்னை மற்றும் அண்டை மாவட்டங்களில் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் பிற மாவட்டங்களிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டுள்ள ராதாகிருஷ்ணன், கொரோனா சிகிச்சை மையங்களை உருவாக்கி தேவையான படுக்கை வசதிகளை அமைக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் ஆன்லைன் சூதாட்டத்திற்கு தடை விதிக்கும் வகையில் திருத்தப்பட்ட சட்டத்தை நிறைவேற்றி அப்பாவி மக்களின் உயிர் பறிபோவதை தமிழக அரசு தடுக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆன்லைன் சூதாட்டம் 4 பேர் கொண்ட ஒரு குடும்பத்தையே அழித்திருப்பதாக வேதனை தெரிவித்திருக்கிறார். ஆன்லைன் சூதாட்டத்தால் கடந்த 4 மாதங்களில் 7 உயிர்கள் பறிபோயிருப்பதாக கூறியுள்ள அவர், அதனை தடுப்பதற்கு வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே திருத்தப்பட்ட சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட ஆன்லைன் சூதாட்ட அவசர சட்டத்திற்கு உயர்நீதிமன்றம் தடை விதித்த நிலையில் அதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவில் தீர்ப்பு வருவதற்குள் இன்னும் பல உயிர்கள் மடிந்துவிடும் என தெரிவித்த ராமதாஸ், தமிழக அரசு தாமதிக்காமல் திருத்தப்பட்ட சட்டத்தை நிறைவேற்றி ஆன்லைன் சூதாட்டத்தால் இனி எந்த குடும்பமும் நடுத்தருவுக்கு வராமல் காக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். வடகிழக்கு காற்றலையின் காரணமாக தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் இன்று லேசான மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 4 மற்றும் 5 தேதிகளில் தமிழகத்தில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் என்றும், 6 மற்றும் 7 தேதிகளில் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5 தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய மாவட்டங்கள், உள் மாவட்டங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும். அதிகபட்சமாக ராமேஸ்வரத்தில் 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் பலத்த காற்று வீசும் என்பதால் இன்றும் நாளையும் மீனவர்கள் அங்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.